ஸோ கைஸ் நான் முதையே சொன்ன மாதிரி இந்த வீடியோட எண்டில் நம்மளோட அந்த அப்டேட்டும் இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கும் அது என்னதுன்னு அம்மாவுக்கு சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து ஒரு மைண்டில் இருப்பாங்க. ஜென் தத்துவம் மீன்ஸ் வந்து புத்த சமயத்தில் உள்ள சார்ந்ததாக தான் ஜென் அப்படின்னு. புத்த சமயத்தில் ஓகே. ஹாய் ஜீஸ் ஃபேமிலி, நான் உங்க பிக் பாஸ் டாஸ்க்கை விட அது பெரிய டாஸ்க்காக இருக்கலாமா? என்ன இங்கேருந்து டிவி வைஃபையெல்லாம் காணும், என்னத்தை செய்ய? கைஸ் வீடியோவோட எண்டில் ஒரு பெரிய அப்டேட் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ வந்து அது என்ன அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த அப்டேட் தெரியும். ஸோ அந்த அப்டேட் இன்றைக்கி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். அண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் இது கண்டிப்பாக. அது கேட்கும்போது நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைக்கலாம் இதுலேருந்து. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அந்த எண்டில் வந்து அது என்ன அப்டேட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளால் அதில் நிறைய கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத ஒப்பீனியன் பண்ணியே நம்மளால் ப்ரைஸ் வின் பண்ண முடியும். ஸோ இதில் டாஸ் யார் வின் பண்ணும், இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தமான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஒப்பீனியன் சொல்கிற மூலியமாகவே நம்ம இதில் கேஷ் ப்ரைஸஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸோட ஒப்பீனியன் சொல்லி நிறைய எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் 1-to-1 24x7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்கனால எல்லாமே ஈஸியாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் நம்ம உள்ளே போனோடனே 365 rupees நமக்கு அப்சலூட்லி ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதை யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால், நவசுதின் சித்திக், ஊர்வசி ரேத்திலா, நேகா சர்மா, சுனில் செட்டி இவங்க எல்லாரும் இந்த பிராண்டோட அம்பாசிடர்ஸ். ஸோ இன்னையே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காம போய் விளையாடுங்க லோட்டஸ் 365. இன்னொரு பெரிய அப்டேட் ஒன்று சொல்லியிருக்கேன், அது என்ன அப்டேட்னா அம்மாவுக்கு அந்த அப்டேட் தெரியாது, ஒரு அப்டேட் இருக்குமா? ஆமா, நம்ம வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்துக்க போறோம். நல்லா ஒரு கலாய். சரி, நீங்கள் வந்து இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு புரியல, உங்களுக்கு வந்து மண்டை குழப்புது. இப்போ வந்து உங்களுக்கு நான் காஃபி கொடுக்கேன், நீங்கள் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அப்டேட்டை பற்றி பேசிடலாம் ஃபுல்லாக. சரியா, குடிச்சா மயக்கம் வந்துருமா? காஃபி குடிச்சா மயக்கம் வந்துருமா? இன்றைக்கி உங்கள் ஸ்டோரி எதுவும் இருக்கா? செம்மையான ஒரு ஸ்டோரி. ஸ்டோரி இருக்கா? சரி ஓகே, ஸ்டோரி அப்போ ரெடியாக வைங்க. ஒரு ஜென் தத்துவம் அப்போ அதை சொல்லி அதை சேர்த்து விட்டுட்டு நம்ம வந்து அந்த அப்டேட்டையும் லாஸ்ட்டில் சொல்லிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் அந்த அப்டேட் தெரியும் உங்களுக்கு. இருக்கு, நான் காஃபி கொண்டு வரமா? பொறுமையாக இருங்க காஃபி வரட்டு, பொறுமையாக இருங்க. காஃபியை குடிச்சிட்டு தெம்பா வாங்க, நம்ம ஸ்டோரி டைம்க்குள்ள போயிடலாம். காஃபிக்கு ஸ்நாக்ஸா? ஐ வாண்ட் டு காஃபிக்கு ஸ்நாக்ஸ் வந்து இத கடிங்க. ஐ வாண்ட் டு முறுக்கு. அப்புறம் நான் ஸ்டோரி சொல்ல மாட்டேன், முறுக்கு தரட்டா. நம்ம ஸ்டோரியை சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் அந்த முக்கியமான அப்டேட் நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு எனக்கே தெரியும் அது, நான் இன்னும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் வந்து முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஈகரா அது வந்து எப்படி சொல்லுன்னு தெரியல, யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த அப்டேட். சரியா, நீங்க தான் சொல்றீங்க அது. ஓகே வாங்க. ஸோ கைஸ் நான் முதையே சொன்ன மாதிரி இந்த வீடியோட எண்டில் நம்மளோட அந்த அப்டேட்டும் இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் அது என்னதுன்னு அம்மாவுக்கு சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து ஒரு மைண்டில் இருப்பாங்க. இப்போது நம்ம வந்து அந்த ஸ்டோரி டைம் அப்படிங்கிறக்குள்ள பார்ட்டுக்குள்ள வந்துட்டு டெய்லி ஒரு நிறைய ஸ்டோரிஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் நம்ம நேரில் பார்க்கும்போது அந்த ஃபேமிலிஸ் சின்ன பசங்கள்லாம் அம்மா டெய்லி உங்கள் ஸ்டோரி பார்க்குறேன் ஜேசு அம்மா பாட்டி அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு தத்துவ ஸ்டோரியோட அம்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சொல்லுங்கம்மா. தத்துவ ஸ்டோரியா தாத்தா ஸ்டோரியா? யாரு சொன்ன தத்துவ ஸ்டோரின்னு? அது வந்து ஒரு ஜென் தத்துவம் மீன்ஸ் வந்து புத்த சமயத்தில் உள்ள சார்ந்ததாக தான் ஜென் அப்படின்னு. புத்த சமயத்தில் ஓகே, அதுல சரியா? சரி, இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன சொல்லு பாக்கலாம். நிறைய பிள்ளைங்கிட்ட இல்லாத ஒரு ஹாபிட் வந்து, ஏன்னா அதை இல்ல வளரும் குழந்தைகள்ட்ட நிறைய பேர்கிட்ட வந்து அதை வந்து ஒரு ஹேபிட்டா ஒரு ஆட்டிடியூடா எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸ்கூல்ல எல்லா இடங்கள்லயுமே பார்த்தா பசங்க கிட்டையும் சரி வீட்டில் உள்ள பசங்க கிட்டையும் சரி அந்த பழக்கம் வந்து இல்லாம இருக்கு. என்ன பழக்கம், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு பழக்கம், ஹியூமானிட்டி இல்ல, பொறுமை, பொறுத்து போறதுல, பொறுத்து போறது, கண்டுக்காம போறது.
சரி சரி, யாராவது இதுல பாத்துட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு பாப்போம். கமெண்ட் போடுங்க பிள்ளைங்கள. ஸ்கூல்லையும் சரி வீட்லையும் சரி எந்த இடத்துலயுமே வந்து மெயினா என்ன இல்ல அப்படின்னா கீழ்படிதல். கீழ்படிதல் இருந்தாலே வந்து நம்ம வீட்டுல மாடி இருந்தா நான் கீழே வந்து படிப்பேன், மாடி இல்லம்மா. ஐயோ ஐயோ, ஒவ்வொரு நாளும் கதை சொல்லும் போது மொக்க மொக்க காமெடியா இல்ல. நம்ம இன்ட்ரோ இப்ப வரிஞ்சில ஒரு இன்ட்ரோ, அதுல வந்து த நரேட்டர் அப்படின்னு சொல்லி உங்க போட்டோ வருது, த பூமர் அப்படின்னு சொல்லி என் போட்டோ வருது. பூமர்னு போட்டோ வச்சிருக்கா, பூமர் கமெண்ட்னு. ஆமா, எனக்குமே நம்மளுக்கு. ஆனா இப்போ உள்ள பிள்ளைகிட்ட நான் பார்க்கேன், அந்த கீழ்படிதல் அப்படிங்கறது வந்து ஒரு ஆட்டிடியூடாவே எடுக்கிறாங்க. ஸ்கூல்லையும் சரி எல்லா இடங்களையுமே வந்து டீச்சர் சொன்னா செய்யக்கூடாது, அப்படியே ஒரு கெத்து காட்டணும். ஏய்ப்பா, ஏ நம்ம ஒரு 30 பேர் இருக்கிற கிளாஸ்ல ஒரு 2 பேர் அந்த மாதிரி பண்ணா அப்படின்னா அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, நம்மளை வந்து இவன் கேட்கல அப்படின்னா ரொம்ப பெரிய ஆளுப்பா, டீச்சர் சொல்றதையே இவன் கேட்க மாட்டேக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இப்போ உள்ள குழந்தைங்கள்ட்ட இருக்கு. நல்ல பிள்ளைங்களா தான் இருக்கும், ஆனால் அதை வந்து ஒரு கெத்தாக வந்து நினைக்கிறாங்க. அது வந்து தவறான விஷயம், அதை வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி தான் வீட்லையுமே வந்து குழந்தைகள், நீனா இருக்கட்டும் உன் சகோதரியாக இருக்கட்டும், அப்படி நிறைய பேர் யாராக இருந்தாலுமே நிறைய வீடுகள் இப்போ நான் சொல்கிறதே அவங்களுக்கு இதாக இருக்கும். சரியா, இந்த கீழ்ப்படிதலை ஒரு கம்பெனி இன்டர்வியூவோட சேர்த்து நான் வந்து உனக்கு சொல்ல போகிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஒரு இளைஞன் வந்து இன்டர்வியூக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கான், நிறைய பேர் அந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஓனர் வந்து எப்படி அந்த ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இதில் மெயினானது. சரியா, ஏன்னா ஒரு ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த முதலாளிக்கு வந்து அந்த அந்த தொழிலாளிகள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும், தென் அவர் சொல்கிறத கேட்கணும், கீழ்ப்படியணும், அப்படி தானே. அப்போ அவர் அதை மெயினாக வச்சு ஒரு டாஸ்க் அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு இது பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், எல்லோரும் வராங்க, நல்லா படித்த பசங்க எல்லோரும் வராங்க, ஆனால் இவர் என்ன வேலை கொடுக்குறாரு அப்படின்னா, 1 வீக்காக ஜல்லி, பொடி பொடி ஜல்லிகள் இருக்குல்ல, அந்த ஜல்லிகள் என்ன செய்கிறாரு, குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி வெளியே கொண்டு கொட்ட சொல்கிறாரு, திருப்பி அதை எடுத்து கொண்டு போய் திருப்பி அங்கே கொண்டு வைக்க சொல்கிறாரு. இது கூட நீ ஒரு மூவியில் வந்து சந்தானம் வந்து பருத்தி முட்டையை எடுத்து அங்கே கொண்டு போய் திருப்பி எடுத்து அங்கே கொண்டு போய் அதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலாமாங்களா, அந்த மாதிரி வந்த எல்லா பசங்களுக்குமே வந்து 1 வீக்காக அந்த வேலை தான் கொடுக்குறாங்க. சரியா, அந்த திங்கள்லேருந்து சாட்டர்டே வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை இந்த லீவு, திங்கக்கிழமை அகைன் வந்து ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணணும். இதுதான் வந்து அவருடைய இது. உடனே எல்லாரும் அதே மாதிரி அன்னைக்கு கொடுத்த ஒரு வாரம் இருந்தாங்க, வீக்லி வீக்லி சேலரி கொடுக்குற மாதிரி அவர் பேசிடுறாரு. சண்டே வந்து சாட்டர்டே வந்து சேலரி கொடுத்து எல்லாரையும் அனுப்பிடுறாரு. இவருக்கு மைண்ட் செட்டில் ஒன்று ஓடுது, எவனும் என்ன பண்ண மாட்டான் திங்கக்கிழமை வரமாட்டான் வேலைக்கு அப்படி சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி ரெகுலராக அவர் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா என்ன வருது அந்த பசங்களுக்கு மைண்டில் அப்படின்னா, நம்ம படித்த படிப்பினை இந்த ஆள் கல் எடுத்துக்கொண்டு வெளியே போடுங்க, திருப்பி கொண்டு வந்து உள்ளே வைங்க, திருப்பி கொண்டு வந்து வெளியே போடுங்க, திருப்பி கொண்டு வந்து உள்ளவங்க என்ன மனசுச்சு இவங்ககிட்ட வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியா, மண்டே வந்து ஒரே ஒரு இளைஞன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒர்க்குக்கு வந்து நிற்கிறான். ஆனால் இவருக்கு ஒன்றுமே ஓடலை, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்டா அவருக்கு வந்து மைண்ட் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு, எல்லாருமே வரல இந்த பையன் மட்டும் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த ஓனர் சொல்கிறத ஒபே பண்ணியிருக்கான் அப்படிதானே. அவர் எடுத்து வைனாலும் மண்டேவும் அதே வேலையை திருப்பியும் செய்கிறதுக்கு வந்திருக்காரு, அதே இதை தான் செய்கிறதுக்கு வந்திருக்காரு. உடனே தான் அவர் வந்து அந்த அவனுடைய அந்த ஆட்டிடியூடை வந்து என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவன் வந்து நம்ம கம்பெனிக்கு சூட்டான பையன் அப்படின்னு சொல்லி அவன் படித்ததுக்கு தக்கன அந்தக்குரிய அந்த ஜாப்பில் வந்து அவனுடைய பெரிய அவருடைய செக்ரட்டரியாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவனை வந்து இது வந்து நியமிக்கிறார். ஏன்னா செக்ரட்டரிக்கு தான் வந்து என்ன இருக்கணும், அவர் சொல்கிறத கேட்கணும், அவருக்கு நம்பிக்கையாக இருக்கணும், எல்லாமே வந்து சும்மா ஒருத்தங்களை எடுத்தோன்னா வைக்க முடியாது. அதான் சொல்லலாம், கீழ்ப்படிதல்ங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்காக தாய் சகப்புங்களுக்கு கீழ்படுகிறது ரொம்ப அவசியம். ஒரு மேனேஜர் சொல்லி கீழ்படிதல், ஒரு மேனேஜர் சொல் பேச்ச கேட்டு ஜல்லி அல்லாம செக்ரட்டரி ஆன மாதிரி தாய் தகப்பன் சொல் பேச்ச கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ராஜாக்கள் ஆக முடியும் பிற்காலத்துல. ஏன்னா அம்மா நேத்து ஒண்ணு ஒன்று சொன்னேன், ருத்ரன் படத்தை பத்தி எனக்கு ஒரு சில மூவி வந்து உண்மையிலேயே சூப்பர். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, மணி மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது, லைஃப் கிடையாது அப்படிங்கிறது வந்து அதில் காட்டியிருக்காங்க. ஏன்னா வெளிநாடுகளுக்கு வந்து செல்கின்ற பிள்ளைங்கள் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய இறுதிச் சடங்குக்கு கூட வராமல் அந்த மணி மைண்டட் பர்சன்ஸாக எப்படி இருக்காங்க, அப்போ அவங்க அதை வச்சு இங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் அந்த பாசம் ஒரு தாய் தகப்பன அந்த பாசத்தை வந்து அழகாக அதில் வந்து காட்டியிருக்காங்க. நானும் வந்து ராகவ லாரன்ஸ் அவருடைய மூவி நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் பார்த்ததுலையே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சின்ன கரு தான் அது வந்து. ஆனால் அதை வந்து காட்டியிருக்கிற விதம் வந்து ரொம்ப அழகானது. இதே இது நம்ம வந்து நிறைய இடங்களில் கூட இந்த மாதிரிலாம் நியூஸஸ் கேள்விப்பட்டிருக்கோம். பார்க்கக்கூடிய ஒரு படம் நல்லா இருந்துச்சு.
அதில் எந்த பெரிய உயரத்திற்கு நாம் சென்றாலும் அவர் சொல்கிற அதில் ஒரு மெசேஜ் தான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய மெசேஜ், எவ்வளோ பெரிய உயரத்திற்கு சென்றாலும் தாயினுடைய அந்த ஆசீர்வாதமும் அது இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மேல்நிலைக்கு வரவே முடியாது. பெற்றோர்களுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது அதில் வந்து அவர் நல்லாவே சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்டயுமே இருந்து நான் படிக்கக்கூடிய படித்த விஷயம், எனக்கு முந்திலாம் நிறைய அவர் கருத்துக்கள் நான் பார்த்ததில்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கேன். அந்த ஆடியோ லான்ச்சில் இந்த மூவி லான்ச் அப்புறம் அதில் ஆடியோ லான்ச் அதில் அவங்க அம்மா வந்து எவ்வளோக்குள்ள ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, உழைக்கிற காசை எவ்வளோக்குள்ள தானம் பண்ணுறாங்க, அந்த மனசு வேணும் எனக்கு. நான் நிறைய சம்பாதிக்கணும், அவருடைய ஆசை என்ன, நிறைய சம்பாதிக்கணுமா அல்ல இது பண்ணணுமா, நிறைய சம்பாதிச்சு நானே வச்சுக்க கூடாது, அதை கொடுக்கக்கூடிய மனசு வேணும். நிறைய சம்பாதிச்சாலும் கேட்டு இல்லைன்னு சொல்கிற மனசு எனக்கு கொடுக்குறாதீங்க. இது வந்து கர்ணன் வந்து செய்வார் கடைசியில், அவர் இறக்குற போது கூட அவருடைய அந்த இதை தானம் தான் அவருடைய உயிரை காப்பாற்றிட்டு இருக்கும். அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து கேட்கும்போதும் அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த கண்ணை அவர்கிட்ட வந்து அதை இதை எடுத்து கொடுப்பார் அவர் செய்த அந்த தானத்தை. அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் சார், ஒரு சூப்பர் படம். இதே மாதிரி நீங்கள் நிறைய படம் கொடுக்கணும்னு, மூணு வருஷமும் படம் இல்லாமல் ஒரு மூணு வருஷம் கழிச்ச ஒரு படம் நல்லா இருந்துச்சு. சும்மா நான் ஒரு என்டர்டெயின், எனக்கு என்ன எதுலேயுமே விமர்சனமும் படிக்கல ஒன்றும் படிக்கல, டேரக்டாக போய் பார்த்தேன். ஆனால் அந்த வழி ரொம்ப உண்மைக்குமே தெரிஞ்சிச்சு. அந்த இறக்குற தருவாயில் கூட அந்த பிள்ளைங்க வந்து அந்த பேரண்ட்ஸை பார்க்காதது, அந்த அம்மா அப்பாவுடைய வழி வந்து என்ன, அப்போ இங்கே உள்ளவங்க எப்படி அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்கள அப்படிங்கிறது வந்து அழகாக இருந்துச்சு. இந்த மூவியை பார்த்த பிறவாவது நீ யாருமே வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்களுக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ செலவழித்து வெளிநாடு போய் இருந்தாலும் அவங்க கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். ஓகே, சூப்பராக ஒரு ஸ்டோரியோடு சேர்த்து நம்ம ருத்ரன் மூவியை பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ வந்து ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. எனக்குமே எங்கள் அம்மாவை அந்த தியேட்டரில் வச்சு பார்த்தோன்னா கண்ணெலாம் கலங்கிருச்சு உண்மையிலே. ஸோ வந்து நான் இன்றைக்குமே எங்கள் அம்மாவை விட்டு போக மாட்டேன், கனம் பண்ணி கூடியே தான் இருப்பேன். ஸோ நீங்களும் உங்கள் உங்கள் பேரண்ட்ஸை அவர் படத்தில் சொன்ன மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் அதை ஒரு சினிமாவாக எடுத்துக்காமல், மூவியை மட்டும் ஒரு சினிமாவாக நம்ம எடுத்துக்காமல் அதை நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொண்டு போனோம்னா எல்லாமே நல்லதாக முடியும்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ அப்டேட் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்து ஒரு வெப்சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, ஓகேவா? நம்ம வந்து ப்ரொடக்ஷன் 4 நம்ம பிராகன் ரூல்ஸோட அடுத்த ப்ரொடக்ஷனில் ஒரு வெப்சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10 எபிசோடு போகிற மாதிரி வெப்சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தமையன் வந்து நம்ம நல்லா சக்ஸஸ் ஆச்சு, உங்களுக்கே தெரியும் தமையன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன், ஆக்ஷன்லாம் ஆகி எவ்வளோத்துக்குள்ளே போய் அது ஒரு 3 lakhs மேலே ஒரு வியூஸ் போய் நல்ல ஒரு ரிவ்யூவோட தமிழ் வந்து முடிஞ்சு. இப்போ தமிழனுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் 4 ஒரு வெப்சீரிஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சீரிஸுக்கு வந்து அப்டேட் வந்து நான் எனக்கு கொடுத்துருக்கேன், என்னோட இன்ஸ்டா ஐடியில் போய் அந்த போஸ்டர் இருக்கும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, கேஸ்டிங் கால் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க யாராக இருந்தாலும், ஏஜ் லிமிட் கிடையாது. மெயினாக எங்களுக்கு என்ன வேணும்னா ஃபீமேல் லீட்ஸ் வேணும். ஃபீமேல் லீட்ஸ் ஒரு 6 பேர்கிட்ட தேவைப்படுது, அண்டு சைட் ரோல்ஸ் ஃபீமேல்ஸும் தேவைப்படுது. பசங்களுமே சைட் ரோல்ஸுக்கும் லீட்ஸுக்கும் ஒரு 6 பேர், நிறைய ஒரு பல்க் ஆடிஷனாக நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ ப்ரகன் ரூல்ஸ் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கொடுங்க. நம்மளோட ப்ரகன் ரூல்ஸ் பேனர்லையும் ட்ரூசல் மியூசிக்கல்ஸோட மியூசிக் கம்பெனியும் சேர்ந்து நம்ம இந்த வெப்சீரிஸ், நம்ம ஜெயசுரதி எல்லாருமே கம்பல் பண்ணி இந்த வெப்சீரிஸ் பண்ண போகிறோம், கம்பைன் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே போய் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். யார் காண்டாக்ட் பண்ணணும், உங்களோட ஃபோட்டோ ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே, நீங்கள் பண்ணியிருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், நான் கீழே கொடுத்துருக்கேன். அம்மாவா வந்து என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே கண்டிப்பா இருக்கும். நீங்க குடுக்கற சப்போர்ட்ல தான் நான் இன்னும் இருந்துட்டு இருக்கு. லீவ் இருக்கும்போது நீங்க இல்லாம ஒண்ணுமே கிடையாது. மசாலா லீவ் தானே நமக்கு என்டர்டெயின்மென்ட், நம்ம பிள்ளைங்க கூட ஜாலியா இருக்குறது மட்டும் தான் நம்மளுடைய ஷூட். வந்து மே மாசம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நான் வந்து காஸ்டிங் டீடைல் எல்லாம் கொடுத்துர்க்கேன். மறக்காம நீங்க ஆக்டிங் பண்ணனும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வர்க் பண்ணலாம். ஜெஸ் ஃபேமிலி அண்ட் பிரகன் ரூல்ஸோட இந்த வெப் சீரிஸ் வந்து பயங்கரமா கொண்டு போறோம். டைட்டில் ரிவீல் எல்லாரும், டைட்டில் ரிவீல் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வரும். சோ தமேன் என்றும் காதலுக்கு எப்படி உங்க சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ்க்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. லவ் யூ ஜெஸ் ஃபேமிலி. நாளைக்கு இதே மாதிரி ஏ ஜென்தத்துவம் சொல்லல, அதான் மெயினா சொல்லணும்னு இருந்தேன். ஆமா ஓகே சொல்லுங்க. அவன் அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டான். ஆனா மெயினா நான் வந்து இன்னைக்கு ஸ்டோரியை விடவும் இந்த ஜென் தத்துவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2-3 நாளுக்கு முன்னாடியே இப்போ சொல்லணும்னு இருந்தேன், கொஞ்சம் உடம்பு முடியாதனால பண்ண முடியல வீடியோ சில பல காரணங்களால. என்ன அப்படின்னு சொன்னால், புத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய சீடர் கூட வந்து ஆனந்தா அப்படிங்கிற அவருடைய சீடர் கூட வந்து தெருவில் வந்து உலா போயிட்டுருக்காரு, நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ போய்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தன் ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தன் வாரான். ஒருத்தன் வந்துட்டு அவன் ஏதோ புத்தர்கிட்ட சொல்கிற மாதிரி அவரை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வாரான். ஆனால் சொல்லலை, அப்படி சொல்லாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவருடைய மூஞ்சில் வந்து காரி உமிழ்ந்துடுறான்.
அவருடைய புத்தருடைய மூஞ்சில் வந்து காரி உமிழ்ந்துடுறான், காரி உமிழ்ந்துறான், துப்புறது துப்பிட்டான். இப்போ சாதாரணமாக நம்ம லேஸ் அப்படின்னு சொன்னால் கூட எங்கே வரும் எச்சு தெரியும் எவ்வளோ கோவம் வரும் நம்மளுக்கு, அப்படி உமிழ்ந்துடுறான். புத்தர் வந்து அசால்ட்டாக அதை தொடச்சிட்டு அவர் மூவ் ஆகி போயிட்டே இருக்கார். உடனே அவருடைய சீடன் அந்த ஆனந்தம் கேட்குறாரு, புத்தரே உங்களுடைய மூஞ்சில் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், காரி துப்பியிருக்கான், நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் தொடச்சிட்டு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கீங்களே ஏன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அப்போது புத்தர் சொல்கிறாரு, அவன் வந்து ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தான், ஆனால் அவனுக்கு வந்து வாயிலிருந்து வார்த்தை வரல, அதுக்கு பதில் இந்த எச்சில் தான் வந்திருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், அவங்ககிட்ட இருக்கிறத எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த சொன்னதை வந்து இந்த துப்புனவன் இருக்கான்ல, அவன் வந்து காதில் கேட்டுட்டான். கேட்ட உடனே அவனுக்கு என்ன செய்யனே தெரில, உடனே வேகமாக ஓடி வந்து புத்தர்கிட்ட வந்து, ஐயா நான் வந்து இப்படி உங்கள் மூஞ்சில் வந்து நான் காரி துப்பிட்டேன், உங்களை வந்து வம்பு சண்டைக்கு இழுக்கணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் கோவப்படுவீங்க ஆத்திரப்படுவீங்க அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து நான் உங்கள் மூஞ்சில் காரி துப்பினேன், ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த சண்டைக்கு வராமல் இவ்வளோ பெரிய காரியம் நான் செஞ்சுருக்கேன், அந்த சண்டைக்கு வராமல் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக போகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புத்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், என்னுடைய எண்ணமும் செயலும் வந்து எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் திங்க் பண்ணணும், நான் தான் முடிவு பண்ணணும், நீ வம்பு சண்டைக்கு இழுக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, நான் வந்து என்னுடைய எண்ணத்தையோ செயலையோ நான் மாற்ற முடியாது, ஏன்னா என்னுடைய எண்ணமோ செயலோ உனக்கு அடிமையானது அல்ல, நீ செய்தது வந்து துப்புறது உன்னுடைய இது அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கணும் ரியாக்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாரா, புத்தர். இதே மாதிரி தான் பிரகன் நம்ம லைஃப்லையும் நிறைய பேர் வந்து நம்மளை வந்து இதே மாதிரி தான் என்ன பண்ணலாம், சீண்டலாம், தூண்டலாம், என்னலாலும் பண்ணலாம், ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அது நம்மளுடைய எண்ணங்கள், அவங்களுடைய அவங்க வளர்ந்த விதம் அதை பொறுத்து இருக்குது, சரியா? அதனால் இதை வந்து நீ வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கிடணும் புத்தருடைய அந்த ஜென் தத்துவத்திலிருந்து, ஓகேவா? நாளைக்கு 7 மணிக்கு இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெஸ் ஃபேமிலி, லவ் யூ ஆல். ஸோ நாளைக்கு 7 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சூப்பரான ஸ்டோரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கேஸ்டிங் கால் கொடுத்துருக்கோம், ஸோ மறக்காமல் உங்களோட டீடைல்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். பை ஜெஸ் ஃபேமிலி.